இப்போது இன்றைக்கி பப்பிமா வீட்டுக்கு தாத்தா வந்திருக்காரு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பப்பிமா வீட்டுக்கு தாத்தா வராரு. குழந்தைங்களே, தாத்தா கொஞ்சம் ஊருக்கு போயிட்டுங்கம்மா, அதனால தான். தாத்தா ரொம்ப சந்தோஷம் தாத்தா, உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோம். ஆமாம் தாத்தா, நாங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணோம். லீவில் எப்படி பொழுது போகுது தாத்தா? ரொம்ப போர் அடிக்குது, டிவி பார்க்குறோம், மொபைலில் கேம் விளையாடுறோம். தப்பு குழந்தைங்களே, இப்போ தான் புக்கு லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். உங்கள் வேலை உங்கள் பேரண்ட்டை லைப்ரரியில் போய் புக்கு படிச்சுட்டு தாத்தாக்கு வந்து ஒவ்வொரு கதை சொல்லணும், தெரியுமா? தாத்தா போர் தாத்தா. இல்லை, ஒவ்வொரு கதையும் அவ்வளோ அருமையாக இருக்கும், வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் இருக்கும். அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக இருந்தால் ஹேண்ட் ரைட்டிங் பயிற்சி பண்ணுங்கள், குழந்தைங்களாம் சேர்ந்து ஓடி விளையாடுங்க, டிவிலேயே கவனம் செலுத்தாதீங்க. சரி தாத்தா, ஆனாலும் நீங்கள் இருந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், சரியம்மா? நான் ரெண்டு நாளைக்கு இங்கே தான் தங்க போகிறேன், உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். சார் வணக்கம். சார் சார் வணக்கம். வணக்கம் மேடம், வணக்கம் வணக்கம். எல்லாருமே ஒன்றா பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் வந்திருக்கேன் பப்பிமா வீட்டுக்கு. ஆமாம் சார், நாங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஓகே தாத்தா, இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறீங்க தாத்தா? ரொம்ப போர் அடிக்குது, எத்தனை நேரம் டிவியை பார்க்கறது, எவ்வளோ நேரம் மொபைலை பார்க்கறது. உங்களுக்கு இன்றைக்கி புத்திசாலித்தனமான ஒரு கதை சொல்ல போகிறேன், சரியா? சரி தாத்தா. குழந்தைங்களே கவனமாக கேளுங்க. பேரரசர் அக்பரை பற்றி படிச்சிருக்கீங்களா? தாத்தா எனக்கு படிச்சிருக்கீங்க தாத்தா. அக்பரோட மந்திரி சபையில் பீர்பாலுன்னு ஒரு புத்திசாலியான ஒரு மந்திரி இருந்தாராம். ஒரு நாள் ஒரு வியாபாரம் பண்ணுற வணிகர் வந்து அவர்கிட்ட வந்தாராம். அரசே அரசே, அக்பரை பார்த்து சொல்கிறான், அரசே நான் நிறைய ஒரு மூட்டை நிறைய பொற்காசுகள் வச்சுருந்தேன், அது காணாமல் போயிடுச்சு, எனக்கு அது ரொம்ப இப்போ தேவைப்படுது, நான் யாரை சந்தேகப்படுறதுன்னு தெரியலேன்னு. உடனே ராஜா சொல்கிறார் அக்பரு, பீர்பால் இதற்குரிய தீர்வை நீயே சொல்லணும். பீர்பால் சொல்கிறாரு, உங்களுடைய வேலையாட்கள் எல்லாம் அழைச்சிட்டு வாங்கன்னு அழைச்சிட்டு வரேன். என்கிட்ட ஒரு மந்திர குச்சி இருக்குது, இந்த குச்சியை எல்லாருக்கிட்டையும் கொடுப்பேன், யார் திருடினாங்களோ அவங்களோட குச்சி மட்டும் வளரும், அதை எல்லோரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, நாளைக்கு காலையில் வந்து என்னை பாருங்கன்னு சொல்கிறாரோ. உடனே அவங்க பணியாட்கள் எல்லாம் அந்த குச்சியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. மறுநாள் எல்லாருமே வராங்க, வந்து ஒவ்வொருத்தராக குச்சியை காமிக்கிறாங்க. அதில் ஒரு குள்ளமானவனோட குச்சி மட்டும், மற்றவங்களது எல்லாமே சரியாக இருந்தது, குள்ளமானவன் குச்சி மட்டும் 1 இன்ச் கட் பண்ணியிருந்தது. அப்போ என்ன தெரியுது தாத்தா? அவன்தான் திருடன், அவன்தான் திருடன். திருடவனுக்கு தேல் கொட்டும் இல்லையா, அது மந்திர குச்சி, இது வளர்ந்துட்டா நம்மளை காட்டி கொடுக்கும்னு அவன் என்ன செஞ்சான், அந்த குச்சியில் கொஞ்சமாக சீவி எடுத்துட்டான். அப்போ இந்த உண்மையை உணர்ந்துட்ட அந்த வணிகர் என்ன செஞ்சார், ராஜா இவனை மன்னிச்சிருங்க, அந்த பொற்காசுகளில் கொஞ்சம் இவனை கொடுத்துட்றேன், இவனோட ஏழ்மையை நினச்சி தான் இவனுக்கு இந்த மாதிரி திருடினான், அதனால் இவங்களை மன்னிச்சிருங்க. சரி அரசர், இனிமேல் திருடாமல் உழைச்சி சம்பாரி, இவன் வியாபாரியும் உழைச்சி தானே சம்பாதிக்கிறேன். ஆமாம் ராஜா, உழைச்சி தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லி அனுப்புகிறாரு. இதில் என்ன என்ன தெரியுது, பீர்பாலோட புத்தி கூர்மையால் திருடனை அடிக்காமல் கொல்லாமல் ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு, மேலும் உழைப்போட உயர்வையும் அவர் சொல்லி கொடுத்துருக்கார். ஆமாம் தாத்தா, இந்த கதை ரொம்ப 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 நல்லா இருக்குது. தாத்தா எங்களுக்கு லீவில் ஏதாவது ஒரு பயனுள்ளதாக ஏதாவது சொல்லுங்க தாத்தா. வீட்டில் தோட்டம் இருக்குல்ல? இருக்கு தாத்தா. அதில் உங்கள்கிட்ட அம்மா கிட்டே கேட்டு ஒரு வெண்டைக்காய் விதையோ அவரைக்காய் விதையோ இல்லை பூசணி விதையோ வாங்கி போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து வாங்களே, உங்களுக்கும் பொழுது போன மாதிரி ஆகும், வீட்டுக்கும் காய்கறி கிடைச்ச மாதிரி ஆகும். ஆமாம் தாத்தா, நல்ல ஐடியாடும், அம்மா கிட்ட சொல்லிட்டு போங்க. நான் சொல்லிடுறேன், நான் இங்கே தானே இருக்க போகிறேன், அதனால் நான் சொல்லிடுறேன். ஆமாம் குட்டி பாப்பா என்ன பண்ணுறான்? பாப்பா இப்போ பாலை அழுதுகிட்டே இருக்கான் தாத்தா. வெயில் காலம் வந்தாச்சுல, அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெக்காடாக இருக்கும், சுல்லு சுன்னு நழுங்க. இந்த பாருங்கள் குழந்தைங்களா, வெயில் காலத்தில் குளிர்பானமும் ஐஸ்கிரீமும் வாங்கி சாப்பிடக்கூடாது. என்ன டேட்டா பண்ணுறது? அதுக்கு பதில்
மோர், இளநீர், நன்னாரி சர்பத்து அந்த மாதிரி வாங்கி குடிங்க. அதுதான் உடலுக்கு நல்லது, குளிர்ச்சி தரும், உடம்பெல்லாம் சூடாகி எரியக்கூடாது இல்லையா? ஆமாம் தாத்தா, கரெக்டடா. சரி குழந்தைங்களே, எல்லாரும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. தாத்தாவும் சிறிது ஓய்வெடுத்துட்டு உள்ளே போய் தூங்க போகிறேன். சரி தாத்தா. தாத்தா இங்கே தான் இருக்க போடாங்க. எல்லாருக்கும் ஜாலி தான். அடாடா குட்டி குழந்தை என்ன பண்ணுறா? சிரிப்பு தான் குழந்தைங்களுக்கு. ஆமாம் தாத்தா.